பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 53, இறைவார்த்தை 3. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் தேடி வந்திருக்கின்றோம். இந்த புனித வாரத்திலே நாம் அவருடைய கல்வாரி பாடுகளை தியானிக்கின்றோம். அந்த கெட்சமணி தோட்டத்தில் இருந்து அவர் சிலுவையில் மறித்த நேரம் வரை நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த நேரங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் பயணம் செய்கின்றோமாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இழிவுபடுத்தப்பட்டாரே சிலுவையில். அதை நினைத்து உண்மையிலே நாம் மன வருத்தம் அடைகின்றே. நாம் என்னுடைய பாவங்களுக்காகவும், என்னுடைய மீறுதலுக்காகவும், என்னுடைய செயல்களுக்காகவும், என்னுடைய தீமையான ஒவ்வொரு சிந்தனைகளுக்காகவுமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழிவுபடுத்தப்பட்டார். எனவே நான் இந்த நாளிலே இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களை விட்டு என் கல்வாரி நாதரிடம் திரும்பி அவருடைய சிலுவையை சுமக்க நானும் பங்கு கொள்கிறேனா என்பதை நீங்கள் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே இழிவுபடுத்தப்படக்கூடிய நேரத்திலே என்ன செய்கின்றோம்? மனம் உடைந்து போகின்றோம். முதலில் நமக்கு கண்ணீர் வருகின்றது. 4 பேர் நம்மை பற்றி தவறாக பேசி, இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி, நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளம் அழுகின்றது. முதலில் நமக்குள் வரக்கூடிய அந்த வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அந்த வேதனையை நாம் யாரிடம் சொல்லி அழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடும் சிந்தனையோடும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு சாதாரண ஒரு செயல்தான். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய இழிவான காரியங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே. எனவேதான் நம்மை இழிவுபடுத்தக்கூடிய வேளையிலே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தந்தையிடம் பரிந்து பேசினார். அவரை காரி துப்பினார்கள் மூஞ்சிலே, அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள், அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள், முள்முடி சூட்டி அவருடைய தலையில் கம்பினால் அடித்தார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், அவருடைய ஆடைகள் அனைத்தையும் களைந்து நிர்வாணமாக அழைத்து சென்றார்கள். இதே போல் வேதனை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் அடைந்து இருக்கிறானா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு இழிவான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக அவர் இழிவுபடுத்தப்பட்டார். இதுதான் வரலாறு. அன்பார்ந்தவர்களே, இவற்றை எல்லோரும் அறிவார்கள், நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிகின்றேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித குலம் முழுவதும் இதை அறிந்து இருக்கின்றது. ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் சிந்தித்து இருக்கிறோமா? எதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து என்னுடைய இழிவான செயல்களுக்காக அவர் இழிவு அடைய வேண்டும் என்பதை நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உணர்ந்து இருக்கிறோமாம் அன்பார்ந்தவர்களை? ஏனென்றால் நீங்கள் இழிவுபடுத்தப்படக்கூடாது. தந்தையினுடைய ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஆவி வருத்தப்படக்கூடாது என்பதற்காகவே அவர் இழிவான சூழ்நிலையிலும் தன்னை அர்ப்பணித்ததை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே,
நானால் நாம் நம்முடைய தீய செயல்களில் இருந்தும் பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தும் வெளியிலே வர தயங்குகின்றோம். குருவானவரை பார்த்து பாவ சங்கீர்த்தனம் செய்ய நம்மளுடைய உள்ளம் இந்த நாட்களிலே உடன்படுவது இல்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் குருவானவருடைய வாழ்க்கையை பார்க்காதீர்கள். அவர்களும் உங்களை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் தான். அவர்களும் பாவம் செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய இழி நிலையிலிருந்து வெளியிலே வந்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக ஆறுதல் அடைவார். எபிரேயர் 12:2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார்? உங்களுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், உடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய தலைமுறைக்காகவும், எனக்காகவும், இந்த உலகத்திற்காகவும் தானே. அவர் வேறு யாருக்காகவும் சிலுவை பாடை ஏற்கவில்லை. அவர் மிருகங்களுக்காக சிலுவை பாடை ஏற்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள அசையா நிலைமையில் உள்ள எந்த சொத்துகளுக்காகவும் பொருள்களுக்காகவும் அவர் சிலுவையை சுமக்கவில்லை. மனிதனாய் இருக்கக்கூடிய நமக்காகத்தான் அந்த இழிவான சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார், தானாக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் நம்மை தேடி வந்தார், ஒவ்வொரு நாளும் வருகின்றார், நற்கரணையிலிருந்து வருகின்றார். நாம் அவரை ஏற்றுக்கொள்வது இல்லை. யோவான் நற்செய்தி 1:11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நம்முடைய சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தோம். அவரை நாம் தாம் இழிவுபடுத்தி இருக்கின்றோம். இதை அந்த நாளில் நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவருடைய வழியில் நடக்கக்கூடிய உண்மையிலும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகள் இருக்கின்றன. அவருடைய வாழ்க்கையிலே மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுப்பார்கள். லூக்கா நற்செய்தி 21:17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். பாருங்கள், நம்மை அவர்கள் வெறுக்கக்கூடிய வேளையிலே நாம் என்ன செய்கின்றோம்? மிகவும் உருக்குலைந்து போகின்றோம், வேதனை அடைகின்றோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை நமக்கு விட்டு சென்றார் என்றும் 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையை மட்டுமே உற்று நோக்குவோம். யார் யாரெல்லாம் உண்மையிலே கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி அந்த சிலுவையின் அடியில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல வந்த ஒரே மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவரிடம் ஜெபிப்போம். நம்முடைய இழி நிலைகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கின்றார். அவரிடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, இழிவான செயல்களை நாங்களும் செய்திருக்கின்றோம், மற்றவர்களை இழிவுபடுத்தியிருக்கின்றோம், அதையும் மன்னியும் என்று சொல்லி சில மணி துளிகள் அவரிடம் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உம்மை அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் தேடி வந்திருக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகிய எங்களை கருணைக்கண் பார்ப்பீராக. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இழிவு நிலைகள், எவ்வளவோ மக்கள் எங்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் அதை நினைத்து மனம் வருந்திய நாட்கள் உண்டு, வேதனையடைந்த நாட்கள் உண்டு, உள்ளம் உடைந்து போன நாட்கள் உண்டு. இந்த நாளிலே எங்களை முழுவதும் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.